ஹாய், டேஸ்ட்டாக ஒரு பிரிஞ்சு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுருங்க. போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்புறமா தக்காளி போட்டு மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கையில் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு எப்பவுமே தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு மிளகாப்பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் காய்கறியெலாம் சேர்த்துக்கலாம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெள்ளை சுண்டல், மீல் மேக்கர் எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இவ்வளோ காய் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு மூணு காய் கூட போடலாம், நல்லாதான் இருக்கும். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன், அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நாலு டம்ளர் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு குக்கர் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு குக்கர் முடிய திருப்பி போட்டு அஞ்சு நிமிஷம் காய்கறியெலாம் வேகட்டும். அப்புறம் அரிசி போட்டு கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்ததுமே ஹேர் எடுத்துருங்க, சிம்மில் வச்சு விசில் விடணும். ஒரு விசில் ஹேர் உடனே எடுத்துகிட்டு திறந்து பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். காய்கறியெலாம் நல்லா வெந்துட்டுருக்கும். விசில் வந்த உடனே ஹேர் எடுத்து விட்டுருங்க, இல்லைனா சாப்பாடு குழஞ்சி போயிடும். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என் பாப்பா தான் சாப்பிட போகிறா. காய்கறியும் குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெறும் காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. காய்கறியெலாம் நல்லா வெந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.